எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ருசியான தக்காளி சாம்பார் செய்யறது எப்படின்னு குட்டி குட்டி ரகசியங்கள் மற்றும் டிப்ஸோட இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தக்காளி சாம்பார் செய்யறது எப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதே போல பல வீடியோக்கள் யூடியூப்லயும் இருக்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய தக்காளி சாம்பாருடைய ஸ்பெஷல் என்னங்கறத சொல்றேன். இந்த சாம்பார் செய்ய 20-25 நிமிஷம் ஆகும், அதே போல 3-4 பேரு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த சாம்பாருடைய டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு எல்லா சுவையும் அதில் இருக்கும். கூடவே ஒரு ஹெல்த்தியான சாம்பார் சாப்பிட்டோங்கிற திருப்தியும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி சாம்பார் செஞ்சு பாருங்கள். இல்லை இதை விட நீங்கள் தக்காளி சாம்பார் எக்ஸ்பர்ட்டாக செய்வீங்கன்னா தம்பிக்கு கமெண்டில் சொல்ல மாட்டீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஹார்டி ஆர்கி ஜஸ்டடல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ருசியான தக்காளி சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி 1/4 பங்கு தனியாகவும் 3/4 பங்கு தனியாகவும் பிரிச்சு வச்சுக்கோங்க. அடுப்புல கடாய் வச்சு 1 மினிட் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஆயில் எல்லா பக்கமும் கடாயில படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சூட்ட தண்ணிக்கும் ஜீரகம், ஜீரணத்துக்கு உதவும் சோம்பு, வாசனையை கொடுக்க பிறகு இந்த கருவேப்பிலையும் பல பேர் தூக்கி போட்டுருவாங்க, ஆனா இந்த கருவேப்பிலுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்ற மெத்தட ட்ரை பண்ணுங்க. 1/4 பங்கு பெரிய வெங்காயமும் 1/4 பங்கு சின்ன வெங்காயமும் தனியா பிரிச்சு வச்சிருக்கோம்ல, அதை இதுல ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இனிப்பு சுவைக்கு பெங்களூர் தக்காளியும் புளிப்பு சுவைக்கு நாட்டு தக்காளியும் பொடி பொடியா கட் பண்ணி இதுலயே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் இல்லைன்னா பிளேட்டை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தக்காளி வேகிற இந்த 5 நிமிஷம் கேப்ல ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து பொடி பொடியா கட் பண்ணி மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு பொட்டுக்களை எடுத்து அதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கசகசா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கசகசாக்கு பதில் உங்களுக்கு வேர்க்கடலையோ இல்ல முந்திரி பருப்போ கிடைச்சதுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு அந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா நல்லா மசஞ்சு வெந்திருக்கும். நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஃபேனு கடையில் கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இந்த சாம்பாரினுடைய மெயின் சீக்ரெட்டு இது தாங்க. ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அரைச்சி பயன்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம ஸ்பைசஸை முழுசாக விட்டுருந்தோம் அப்படின்னா அதை ஒதுக்கி வச்சுருவாங்க, இல்லைன்னா பல்லில் தட்டுப்பட்டு அப்போ கூட தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி பயன்படுத்தும் பொழுது குழந்தைகளும் வந்துட்டு இதை விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் அந்த சத்துக்கள் முழுமையாக போய் சேரும். அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதோ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பை கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய 1/4 பங்கு சின்ன வெங்காயம், 1/4 பங்கு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பார்னுடைய அடுத்த சீக்ரெட் பார்க்கலாம். இந்த எண்ணெயிலேயே சாம்பாருக்கு தேவையான தூள் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். முதல்ல கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா பவுடரையும் ஆயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு டோட்டலாக போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு சாம்பார் கொதிக்க விடுங்க. இடையில அப்பப்போ கரண்டி வச்சு கிளறி விடுங்க. இப்போ இந்த டைமில் தேங்காய் பொட்டுக்கல்ல கசகசா போட்டு அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 100-180 ml அளவுள்ள ஒரு டம்ளர் நிறைய தண்ணி இதில் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் ஒரு முறை மட்டும் கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த சாம்பாரினுடைய அடுத்த சீக்ரெட் சொல்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டு இல்லைன்னா தட்டு வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சாம்பாரை கொதிக்க விடுங்க. அப்படியே அந்த வெள்ளம் அந்த சாம்பாரோட கரைஞ்சி கொத்தமல்லியினுடைய தலையினுடைய வாசம் அந்த சாம்பாரில் முழுசாக பரவட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பில் இருந்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, ருசியான தக்காளி சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். நடுவில் ஒரு முறை அரைச்சி செய்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கமே ஒழிய மற்றபடி இது ஒரு ஹெல்த்தியான சாம்பாருங்க. இந்த சாம்பாரில் வேணும்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸோ இல்லை உருளைக்கிழங்கோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாம்பார் இன்னும் சூப்பராக இருக்கும்.
இந்த பிளேலிஸ்டுக்கு நேம் ஏன் பேச்சுலர் குக்கிங்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு சிம்பிளாக சமையல் செய்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பேச்சுலர்ஸ் குக்கிங்னு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.